நாம் இன்று வாய்மொழி பயிற்சி செய்ய போறோம். தள்ளுவண்டிகளை பொறுப்பற்ற முறையில வெளியிடங்கள்ல விட்டுட்டு போறத பற்றி பார்க்க போறோம். அதற்கான சொல்வங்கிகள், அதற்கான சொற்கள் என்னென்னு பார்ப்போம். தள்ளுவண்டிகள், கைவிடப்பட்டவை, புல்தரை, கீழ்த்தளம், வெற்றுத்தளம், அடுக்குமாடி கட்டிடம், இடையூறு, குடியிருப்பாளர்கள், நாணய இயக்கக்கூட்டு. நாணய இயக்கக்கூட்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? காயின் லாக்கிங் சிஸ்டம். சரியா? தள்ளுவண்டி கண்டுபிடிக்கும் செயலி. முதல்ல வினா விடை பார்ப்போம். நாம் ஏன் தள்ளுவண்டிகளை தேவையின்றி கடைத்தொகுதிகளை விட்டு வெளியே எடுத்து வரக்கூடாது? வெளியே எடுத்து வர்றதுனாலதான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளும். ஏன் எடுத்து வரக்கூடாதுன்னு பார்க்க போறோம். தள்ளுவண்டிகளை நாம் எந்த இடத்திலிருந்து எடுக்கிறோமோ அதே இடத்துல திருப்பி வைக்கும் பொறுப்பு நமக்கு இருக்கு. தள்ளுவண்டியை எல்லை வரையிலேயின்றி வெளியே எடுத்து வரும்போது பல இடங்கள்ல நம்ம அப்படியே போட்டுட்டு போயிடும், கைவிட நேரிடுகிறது. சரியா? பயன்படுத்திய பின் ரொம்ப தூரமா இருக்கும் போது நம்ம உரிய இடத்துல போய் நம்ம வைக்கிறது இல்லை. பயன்படுத்திய பின் இந்த தள்ளுவண்டிகளை குப்பைகளை மாதிரி போட்டு விடுகிறோம், கைவிடுகிறோம். சரியா? இப்ப இந்த மாதிரி பொறுப்பற்ற செயல்களை செய்யறதுனால என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்க வந்து பொறுப்புடன் தள்ளுவண்டியை உரிய இடத்துல வைப்பீங்களா? கைவிடப்பட்ட தள்ளுவண்டியை பார்க்கும்போது நீங்க என்ன செய்வீங்க? நான் பொறுப்புடன் தள்ளுவண்டிகளை உரிய இடத்தில் வைப்பேன். எதனால அப்படி சொல்றோம்? ஏன்னா அது நம்மளுடைய கடமை. அவ்வாறு செய்யலைன்னா என்ன ஆகும்? அவை புல் தரையிலையும் அடுக்குமாடி கட்டடத்தின் கீழ் தளத்திலும் குப்பைகள் என சேர்ந்துவிடும். அதனால குடியிருப்பாளர்களுக்கும் நடமாடுபவர்களுக்கும் இடையூறு ஏற்படும். இதனால் நம் நாட்டிற்கு என்ன ஆகும்? துப்புரவு செலவுகளும், துப்புரவாளர்களோட வேலை சுமைகளும், துப்புரவு செலவுகளும், சமூக மன்றத்திற்குடைய வேலை சுமைகளும் அதிகமாகும். இந்த கைவிடப்பட்ட தள்ளுவண்டிகளை எல்லாம் சுத்தப்படுத்துறது, நீக்கிறதுலாம் யாருடைய வேலை? சமூக மன்றத்தோட வேலை. அப்படி நம்மளுடைய வேலையை அவங்க எடுத்து செய்யறதுனால அவங்களுடைய வேலை சுமை அதிகமாகுது. கைவிடப்பட்ட தள்ளுவண்டியை காணும்போது உரிய இடத்தில் சேர்க்க நீங்க எப்படிலாம் முயற்சி எடுப்பீங்க? பல வகையில முயற்சி எடுக்கலாம். நம்ம சமூக மன்றத்திற்கு தெரியப்படுத்தலாம். இல்லைன்னா நமக்கு அருகிலேயே இருக்குதா, நம்ம போய் திருப்பி உரிய இடத்துல முடிந்தவரை வைக்க முயற்சி செய்யலாம். மூன்றாவது ஒரு கேள்வி, தள்ளுவண்டிகள் கைவிடப்படுவதை எவ்வாறு குறைக்கலாம், எப்படி மீட்கலாம்னு பார்ப்போம். என்னென்ன முறைகள்ல குறைக்கலாம்? தள்ளுவண்டிகளுக்கு நாணய இயக்கப்பூட்டுகளை பயன்படுத்தலாம். நம்ம பல பேரங்காடிகள் தான் இப்ப பாக்குறோம், காயின் லாக்சிங் சிஸ்டம் சொல்றாங்க. அந்த நாணயங்களை திருப்பி எடுக்கணும்னா நம்ம உரிய இடத்துல அந்த தள்ளுவண்டியை போட்டால் மட்டும்தான் இந்த நாணயத்தை திருப்பி பெற முடியும். அறிவிப்பு பலகை, தன்னார்வ தொண்டு மூலம் இது போன்ற செயல்களால் ஏற்படும் விளைவுகளை எடுத்து கூறி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். தள்ளுவண்டிகளுக்கு கண்டுபிடிக்கும் செயலியை பொருத்துவதன் மூலம், இப்ப நிறைய நம்ம செயலி பயன்படுத்துறோம். இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்காக கூட நம்ம என்ன பயன்படுத்துறோம்? இந்த சூழ்நிலைகளுக்கு ஸ்ட்ரேஸ் டுகெதர் கண்டுபிடிக்கிற செயல்களை, இந்த செயலியை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அது மாதிரி தள்ளுவண்டிகளை கண்டுபிடிக்கும் செயலியை நம்ம பயன்படுத்தலாம். அவ்வாறு பொருத்துவதன் மூலம் என்ன ஆகும்? அவை எல்லை வரையறையை தாண்டி செல்லும் போது பயன்படுத்துறவங்களுக்கு, பயனாளிகளுக்கு அபராதம் விதிப்பது போல அமைக்கலாம். கைவிடப்பட்ட தள்ளுவண்டிகள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கும் செயலி மூலம் அறியும்படி அமைக்கலாம். இன்னும் பல சிந்தனைகள், யோசனைகள் உங்களுக்கு இருந்தால் நீங்க அதுல பயன்படுத்தி காட்டுங்க. சரியா?